இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு குழந்தை மீன்ஸ் இப்போ நம்ம பிறந்த குழந்தை மட்டும் நம்ம எடுத்துக்க வேணாம், நான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா இது பொதுவானது, இது பொதுவானது. அதில் அஸ்வினி 1வது பாதம், அடுத்தது அஸ்வினி 2வது பாதம், அடுத்தது அஸ்வினி 3வது பாதம், அடுத்தது அஸ்வினி 4வது பாதம். இந்த 4 பாதமும் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 பாதமும் நம்மளுடைய ஜாதகத்தில் அம்சத்தில் மாறுபடும். அதாவது ஒவ்வொரு பாதமும் வந்து பிரிக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த பாதத்தில் நிற்குதோ அது சார்ந்து அந்த பக்கம் நம்மளுடைய அம்சத்தில் வந்து நம்ம கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரும், சரிங்களா. இப்போ அஸ்வினி 1, எல்லாமே அஸ்வினி 1 இதில் தான் வரும்,
அஸ்வினி ஒன்று ராசியில் இதில் தான் வரும், சரிங்களா? இப்போ அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம், நாலு பாதத்துலையும் பிறந்துட்டாங்க. இவங்களுக்கு பொதுவான பிரச்சனை வருமா, இல்லை ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குமா? அது இருக்கு இல்லையா. அப்போ அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல அஸ்வினினால் கேது உடைய நட்சத்திரம். முதல்ல நம்ம என்னென்னா பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேது உடைய நட்சத்திரம், முதல் நட்சத்திரம், முதல் ராசியில் இருக்கு அப்படிங்கிறப்ப நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்த அஸ்வினி. அடுத்தது எந்த வேலையாக இருந்தாலும் திறமையாக செய்யக்கூடியவங்க இந்த அஸ்வினி, அது பொதுவாக. இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்துட்டாங்க இவங்க, அதாவது நான் வந்து பலன்களே உங்களுக்கு நான் சொல்லலை, ஏன்னா பலன்கள் உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருது, அந்த அதுக்கான தீர்வு என்ன, அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ப்ளஸ் அப்படிங்கிறது நிறைய சொல்லலாம், ஆனால் மைனஸ் தான் இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தால் தான் சாமிக்கு அர்ச்சனை அப்படிங்கிறப்ப நம்ம அப்போ தான் கோயிலுக்கு போவோம். அப்போ எந்த கோயிலுக்கு போனால் நம்மளுடைய வழி தீரும் அப்படின்றதுக்காக இவங்க எதுக்கு சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அந்த சொன்னாங்க, இந்த யூடியூப்பில் இந்த அம்மா இதை சொன்னாங்க, இந்த சார் அதை சொன்னாங்க, இந்த ஐயா அதை சொன்னாங்க, நம்ம ஒவ்வொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா போய்கிட்டே இருக்கோம். அதுக்கான தீர்வுன்னா நம்மளுடைய அந்த நேரம் வரும்போது தான் அதுக்கான தீர்வு வந்துடும். அப்போ நம்மளுடைய கருவறைக்கு சொந்தமான சில ஆலயங்கள் நம்ம முன்னோர்கள், நம்ம யாருமே கண்டுபிடிக்கல, எல்லாமே முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. அதில் சில நம்மளுடைய குருமார்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய அனுபவத்தில் நமக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க, நம்ம அதில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம அனுபவத்தில் நமக்கு ஒரு 10 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு கிளைண்ட்டுக்கு அனுப்பி அவங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு கோயில்களாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்ருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை என்ன வரும்னா ஐந்தாம் பாவம் தான் பிரச்சனை. ஐந்தாம் பாவனை என்ன, முதல்ல குழந்தை, ஃபஸ்ட்டு என்னென்னா பூர்வீகம், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது மனசு, அவங்களுடைய மனசு எப்பவுமே ஒரு தெளிவாக இருக்க, எதையோ ஒன்று சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய திறமைகள் இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாது. மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கும், ஆனால் அது எதையுமே செயல்படுத்த அவங்களால முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சொல்லியாச்சு, மனசு சொல்லியாச்சு, அடுத்தது காதல் சார்ந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் என்னென்ன பிறந்த குழந்தையிலேருந்து சொல்லிட்டு வரேன், குழந்தையிலேருந்து நம்ம வயசாகிற வரைக்கும் என்ன பிரச்சனை வரும். அடுத்தது காதல், அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்ததா குழந்தை, நமக்கு நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம். அப்போ இந்த ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்திலோ அல்லது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனக்குறை கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடியது குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், எல்லாத்துக்குமே குழந்தை தாமதமாகும்னா கிடையாது. இந்த தசாபதி வரும்போது குழந்தை கிடச்சிடும். அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் நான் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமை அவங்களுக்கு குழந்தைங்களுடைய கல்வியில் தடையை கொடுக்கலாம், குழந்தைங்களுடைய வேலையில் தடையை கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தைங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். நமக்கு வழினா யாருக்கு போனால் நமக்கு வழி கிடைக்கும், குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தான் நம்மளுக்கு வழியாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் பாவம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட, குழந்தை சம்மந்தப்பட்ட, குழந்தைங்களுக்கு ஒரு வேலை, குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு, இல்லை குழந்தைங்களுடைய உடல்நிலை சரியில்லை, அல்லது என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது என்னுடைய குழந்தைக்கு திருமணம் பண்ண முடியல, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க, அதாவது எந்த மாதம் போகணும்னு இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் போகணும்னு இருக்குது, அதே சமயம் நம்ம எப்படி போய் அங்கே வழிபாடு பண்ணுறதுங்கிற இந்த முறையோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப நமக்கு மேஷ ராசி தான் வரும். அப்போ சூரியன் இந்த இடத்துல வருவார். அப்போ சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மான்னு நான் சொன்னேன், லக்னங்கிறது நம்ம ஜாதகம்னு சொல்லிடுது. அப்போ சூரியனிட்டிருந்து வரக்கூடிய அந்த அணுக்கள் தான் நம்ம என்னவாக இருக்கோம், இந்த உருவமாக நம்மளுடைய தாயுடைய கருவறையில் பிறந்து நம்ம இந்த பூமிக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கோம், அதுதான் இந்த சந்திரன். அப்போ சந்திரன் எப்படி நமக்கு தசா ஆண்டா நகருதோ அந்த மாதிரி நம்ம மனசும் உடலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை இத்தினோண்டு பிறக்குது, அது அப்படியேவா இருக்குது,
ரெண்டு மாதம், மூணு மாதம், ஆறு மாதம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம்னு என்ன பண்ணுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மனம் இன்னைக்கு காலையில் அப்படி இருந்தது, இன்னைக்கு மத்தியானம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்தது நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் சொல்ல தெரியாது. ஏன்னா இந்த மனசு இப்போ நினைக்கிறது என்ன நடக்குன்றதை சொல்ல முடியாது. அதுதான் அந்த திசை, அதுதான் சந்திரன். சந்திரன் தான் மனோகாரகன். அதனால் என்னென்னா, சூரியன் மேஷத்தில் வரக்கூடிய மாதம் அப்படின்னா நம்ம என்ன மாதம் எடுத்துக்கணும்னா, நான் அதை எழுதிடுறேன், சித்திரை மாதம். சூரியன் மேஷத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில், வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா போதும், நான் அடிக்கடி போகணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இது வந்து ஒன்றாம் பாதம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாம் பாதம் என்ன ஆகும், ஒவ்வொரு டைமு நைட்டு 10 மணிக்கு நட்சத்திரம் பிறக்கும். அப்போ நம்ம நைட்டு 12 மணிக்கு கோயிலுக்கு போக முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா கேது உடைய நட்சத்திரம், யமகண்ட நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். என்னங்க மேடம், யமகண்டத்தில் போய் நீங்கள் விளக்கிறது சொல்கிறீங்களா? உங்களுடைய தடையை நீக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா கேது தான் தடையை கொடுக்குற கிரகம், நீக்கிற கிரகமும் அவர் தான். அப்போ இந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கி நைட்டு வருது அப்படின்னு வச்சுட்டா நம்ம நைட்டு கோயிலுக்கு போக முடியாது, கோயில் திறந்திருக்காது. அதனால் இப்போ 2-3 பாதம் போயிடும் இல்லையா, அதுக்காக அடுத்த நாள் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகணும் சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா எல்லா மாதமும் போகலாம், எல்லா நாளும் போகலாம், ஆனால் அது நமக்கான நாளாக, நமக்கான மாதமாக இருந்தால் மட்டுமே அதிலிருந்து நமக்கு நம்மளுடைய கர்ம வினை நிவர்த்தி ஆகும். இப்போ எல்லாரும் திருப்பதி போகிறேன், நான் மாதம் மாதம் திருப்பதி போகிறேன், உங்களுடைய ராசிக்கு அந்த மாதம் சந்திரன் சூரியன் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரோ அந்த மாதம் தான் உங்களுடைய பிரார்த்தனை பிடிக்கும். நீங்கள் 12 மாதம் நீங்கள் போயிட்டே இருக்கலாம், வருஷக்கணக்கில் கூட போகலாம், ஆனால் உங்களுக்கான நேரங்கிறது 1 மாதம், அந்த 1 நாள் மட்டும்தான் வரும். அந்த நாள் எதுன்னு சூஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ சூரியனும் இங்கே சந்திரனும் நமக்கு சேரக்கூடிய மாதம், ஏன்னா சூரியன் தான் தந்தை, தந்தைகிட்டருந்து வரக்கூடிய கர்மாவை தான் நம்ம சுமந்துட்டு வரோம். அதுதான் சூரியன்னா அது மூலயமா தான் நம்மளுடைய கர்மாவை வெளியேற்ற முடியும். அதனால் சூரியன் வரக்கூடிய சித்திரை மாதமான அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவில், அதாவது திருச்செந்தூர் தான் இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு. உங்களுடைய ஏதாவது உங்களுடைய லைஃப்பில் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்னால் மனசு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனை வந்து மனமுருகி ஒரு 2 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நமக்கு அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, இது எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இது வந்து நம்ம நிறைய அனுபவங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த நேரம் ஒத்து வரணும். அதுவும் நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன மேடம், நீங்கள் எல்லாத்துக்கும் சொன்னீங்க நாங்கள் போனோம் ஆனால் நடக்கலை, உங்களுக்கான நேரம் தசாபுத்தி கோச்சாரத்தில் கிரகம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா. அப்போ எப்போ போனோம், அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் யமகண்ட நேரம், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிஞ்சால் 1ஆம் பாதம் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா யமகண்ட நேரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கணத்தில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம், வயது வயதுக்கேற்ற தீபம் சரிங்களா ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு கோயிலில் எங்களால் தீபம் ஏற்ற முடியலை, என்ன பண்ணுறதுன்னா ஒரு காமனாக 1/2 லிட்டர் நெய் வாங்கி போய் சுவாமிக்கிட்ட உள்ளே கொடுத்துட்டு வந்துருக்கேன். அவங்க உள்ளே போயிட்டாலே கருவறைக்குள்ளே நம்மளுடைய இது அந்த இடத்துல கனெக்ட் ஆயிரும் நம்ம கையிலேருந்து கொடுக்கறதுனால. எங்கே போனாலும் சரி சுவாமிக்கு ஒரு மாலை வாங்கி கட்டாயம் போடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தேங்காய் பழமெல்லாம் உடைக்கிறதெல்லாம் அப்படின்னா அங்கேயே நம்ம அர்ச்சகர் கொடுத்து ஒன்றும் இது பண்ணாமல் அப்படியே கொடுத்துறாங்க. சாமிக்கு மட்டும் நீங்கள் மாலையோ பூவோ நீங்கள் கொடுக்கும்போது அது மட்டும் சாமியோடைய உடலில் பட்டு அது மறுபடியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அப்போ தான் அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் கவரோடு எப்போவுமே வந்து பூ சாமிக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் கையில் வச்சு அந்த கையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு நீங்கள் அந்த பூவையோ மாலையோ கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் சரிங்களா. இது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு. அடுத்தது நம்ம அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இது வந்து
மேஷம், ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அன்பு, பாசம், நேசம் இதுவான விஷயங்களை நோக்கி பயணப்படுவாங்க. இவங்க எப்பவுமே வந்து என்னென்னா ஒரு பொருளாதாரம், அதே சமயம் இவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தது நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமா ஒவ்வொன்றையும் ரசித்து செய்யக்கூடிய, என்னடா அது கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டு எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது இரண்டாம் பாதமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களோட அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க ரசித்து அவங்களுடைய லைஃப்பில் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல அந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் பிறந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நான்காம் பாவம் தான் பிரச்சனை வரும். எத்தனாம் பாவம்? நான்காம் பாவம் தான் பிரச்சனை வரும். நான்காம் பாவம்னா என்ன? முதல்ல தாய், ஃபஸ்ட்டு தாய். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாயாருடைய ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அந்த தாய்க்கு கண்டிப்பாக கொடுக்கும். அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தான், முதல்ல பாதிப்பாக இருக்குது தாயாக இருக்குது. அடுத்தது சுய சொத்து, அடுத்தது உடல் நலம். இவங்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது உடல்நிலை. இப்போ இவங்களுக்கு என்னென்ன, உடம்பு எப்பவுமே உஷ்ணமாக இருக்கும். அந்த உடல் உஷ்ணத்தினால அவங்களுக்கு சில தலைவலி வர்றது, ஜுரம் வர்றது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது சுய சொத்து. நான் வந்து ஒரு வயசு வந்துருச்சு, இதெல்லாம் குழந்தையாக இருக்கிறப்ப நடக்கிறது. அதே மாதிரி நாலாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வி. இவங்களை எட்டாவது வரைக்கும் படிக்க வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த எட்டாவதுக்கு மேலே தான் அவங்களே அந்த கல்வியை எடுத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த அஸ்வினி ரெண்டாம் பாவத்தில் இருந்த ஒரு குழந்தையோட படிப்பு. ஏன்னா நாலாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வி. அந்த ஆரம்ப கல்வியில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, சொந்த ஊரில் அவங்களால இருக்க முடியாது. ஆனால் சொந்த ஊரை தான் நேசிப்பாங்க. ஆனால் சொந்த ஊரில் அவங்களுடைய இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுய சொத்து. நான் வந்து பணம் வச்சுருக்கேன், என்னால் வீடு கட்ட முடியல. இல்லை நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன், என்னால் வீடு கட்ட முடியல. இல்லை நான் வீடு கட்டினேன், எனக்கு வீடு கட்டினதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீடு கட்டினதுலேருந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த வீடு சார்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திசை வந்திருக்கும், அந்த புத்தி வந்திருக்கும். அவங்க அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா மகனுக்குள்ளே சண்டை வந்திருக்கும், இல்லை அம்மா பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கும், அல்லது இவங்க ஏதாவது வாகனத்தில் போனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இவங்களுடைய உடல் நலத்திலேயோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீரும். சரிங்களா? என்ன அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகிறது? அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, எப்போ போகிறது, அது ரொம்ப மெயின் முக்கியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வைகாசி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். இதே அஸ்வினியே தான் ஆனால் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போ போகணும், சித்திரை மாதம் போகணும். ஏன்னா சூரியன் அங்கே இருப்பார். அடுத்தது இவங்க ஏன் வைகாசி மாதம் போகணும்? நிறைய வந்து இப்போ எல்லாருமே நம்ம ஜோசியம் படிச்சிட்டோம், என்னால் நம்ம நிறைய இப்போ கேள்வி இருக்கும், ஏங்கம்மா மேசராசியில் தானே இருக்குது அஸ்வினி நட்சத்திரம், நீங்கள் ஏங்கம்மா வைகாசி மாதம் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஏன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் இங்கே வந்தால் அஸ்வினி ரெண்டாம் பாதம் இந்த இடத்துக்கு வந்துடும். அவங்களுடைய பிறந்தது இங்கே, அவங்க அனுபவிக்கிற அம்சம் அப்படிங்கிறது இங்கே ரெண்டாம் பாதத்துக்கு வந்துடும். அப்போ சூரியன் இந்த இடத்துக்கு வரும்போது, ஏன்னா இது சந்திரன் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது, அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த திசை, மனசு, உடம்பு இது எல்லாமே மாறிட்டே இருக்கக்கூடியது. அதனால தான் அந்த அம்சம் அப்படின்னு சொல்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, பிறந்தாலும் அம்சத்தோடு பிறக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், ராசியை மட்டும்தான் பார்க்குறோம், யாரும் அம்சத்தை நம்ம போய் டீட்டெயிலாக பார்க்குறதில்ல. சரிங்களா? தப்பில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்னும் நீங்கள் இதை விஷயங்களாம் நிறையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஒரு நிமிஷம், அஸ்வினி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் பிறந்தவங்க எப்போ போகணும்னா வைகாசி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு முடிந்தால் இந்த ரெண்டாம் பாதம் வரக்கூடிய அந்த நேரம்.
ஒரு பாதங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நமக்கு கோவில் நட சாத்தியிருந்தாலோ அல்லது நைட் டைம் வந்திருந்தாலோ நம்மளால் அதுவும் போக முடியாது. இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்யலாம். அதாவது ராகு காலம் என்பது ராகுக்குண்டான காலம், கேது என்பது யமகண்ட நேரம். சரிங்களா? என்னங்கமால கோயிலுக்கு நல்ல நேரத்தில் போக சொல்லுவீங்க, நீங்கள் யமகண்ட நேரத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கான நேரத்தில் தான் நம்ம போகணும். சரிங்களா? அப்போ இந்த யமகண்ட நேரத்தில் போய் எங்கே போகணும் அப்படின்னா கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பர், கும்பகோணம் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு போய் இந்த உப்புளியப்பர் கோவிலுக்கு போய் உங்கள் வயசு தனியோ அத்தனை தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த நான் ஒவ்வொரு சொல்கிற கோயிலுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு உங்களுடைய அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு முடிந்த வரை உங்களால் ஒரு 5 பேர்த்துக்கோ அல்லது 3 பேர்த்துக்கோ அட்லீஸ்ட் முடியலை ஒருத்தருக்காவது சாப்பாடும் தண்ணியும் தயவு செஞ்சு தானம் கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் கோயிலுக்கு போனதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏமா தானம் பண்ணலைன்னா கிடைக்காது அப்படின்னா ஒருத்தருக்கு பசியாத்திட்டு நம்ம போகும்போது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். சரிங்களா? என்னால் 10 பேர்த்துக்கு முடியும் கொடுங்க, என்னால் 50 பேர்த்துக்கு முடியும் கொடுங்க, என்னால் ஒருத்தருக்கு தான் முடியும் போதும், மனசார நான் ஒரு ஆளுக்கு நான் என்னுடைய ஆத்மா நேசித்து அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தது கண்டிப்பாக செய்யுங்க போதும். நான் ஒன்று 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லலை, ஒரே ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்போவுமே தானம் கொடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். சரிங்களா? அடுத்தது வந்து கொடுக்கக்கூடாது, தானம் கொடுத்துட்டு தான் போகணும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பர் கோவிலில் நம்ம போயிட்டு அவர் ஒப்பில்லாத அப்பர் பெருமாள், சரிங்களா, அவரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு மனம் அமைதியாக ஒரு 2 மணி நேரம் அந்த கோவிலில் இருங்க. ஏன்னா சந்திரன் என்பது மனம், அதனால் மனசை முதல்ல அமைதிப்படுத்தி 2 மணி நேரம் முதல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கோயிலில் இருங்க. சரிங்களா? என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை கையிலேயே தான் வச்சுக்கிட்டு 1-2 மணி நேரம் அம்மா கோயிலுக்கு சொல்கிறாங்க நம்ம போய் அங்கே படம் பார்க்குறேன் யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. முதல்ல அதில் எழுதுலேயுமே கவனம் செலுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த வைப்ரேஷனை, அந்த ஆற்றலை, அந்த நேர்மறை எண்ணங்களை, அங்கே இருக்குது வரக்கூடிய அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறீங்க. நம்ம அதை விட்டுட்டு நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம மொபைல் பார்க்குறதுனாலையோ ஒரு சினிமா பார்க்குறதுனாலையோ நம்ம பேசுகிறதுனாலையோ என்ன ஆகுனா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துல வேஸ்ட்டாக போகும். நம்ம அமைதியாக இருந்து 5 புலன்களை கட்டுப்படுத்தி, அதாவது கண் காது மூக்கு வாய் செவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 புலன்களையும் உடம்பு, இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம அமைதியாக உட்கார்ந்து நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை முழுமையாக நமக்கு பலன் கொடுக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போகிறது தப்பில்லை, கோயிலுக்கு போக சொல்கிற ஜோசியர்களும் தப்பில்லை, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை சரியாக செஞ்சீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. நான் இந்த கோயிலுக்கு போனேன், கோமதிமா சொல்லிட்டாங்க, நான் வந்து கும்பகோணம் உப்புளியப்பர் கோயில் போனேன், ஆனால் போயிட்டு வந்து ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா நீங்கள் எப்படி ஆத்மார்த்தமாக அந்த தெய்வத்தோடு நீங்கள் நின்று கனெக்ட் ஆனீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுடைய பிரார்த்தனை நடக்கும். சரிங்களா? இல்லைன்னா சும்மா டூர் மாதிரி போயிட்டு வரலாம், திருப்பதி போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடாது. 1 நிமிஷமாவது அந்த இடத்துல மனம், அந்த இடத்துல ஆத்மாவோடு, அங்கே இருக்கக்கூடிய இறைவனோடு மனம் ஒன்றே நம்ம செயல்படணும். அதுதான் மெயின் முக்கியம். சரிங்களா? உணர்ந்து செய்யணும். எதுவுமே நம்ம சொல்லுவோம், பரிகாரங்கிறது உணர்ந்து செஞ்சால் உண்மை, உணராமல் செய்தால் அது போய் அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 3வது பாதம். அஸ்வினி நட்சத்திரம் இப்போ 3வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான முதல்ல நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அடுத்ததாக நம்ம அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா மிதுனத்துக்கு வந்துடும். அவங்களுடைய அம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ மிதுனம் என்பது என்ன, காற்று ராசி. இப்போ அவங்களுடைய மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். எப்படி இருக்கும் மனசு, ஒரு அலை பாஞ்சிட்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை பண்ணால் சரியாக இருக்குமா அதை பண்ணால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு முதல்ல வந்து மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காது. இவங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைய அப்படியே
இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே இருக்கிற மாதிரி எல்லாமே பறந்து விரிந்து இருக்கும். யாருடைய அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா அந்த அந்த மனசு வந்து பறந்து விரிந்து இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா, இந்த கேது புதன் சேர்ந்தால் முதல்ல கொஞ்சம் அந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தடை பண்ணும். அடுத்தது மனசை வந்து முடக்கி வச்சுருப்போம். மனசு வந்து அவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதையும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய முடியாமல் அவங்கள அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் லாக் பண்ணி வைக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் வாரத்தில் பிறந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது சகோதர உறவு, அடுத்தது எண்ணங்கள், அடுத்தது முயற்சி, அவங்களுடைய செயல், தைரியம், வீரியம், வெற்றி. ஆனால் பார்த்தா தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே அவங்க தன்னைத்தானே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துக்கிறவங்கள இந்த அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த அதாவது இந்த மூணாம் பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஷேர் மார்க்கெட்டோ அல்லது இந்த ஆன்லைன் பிஸ்னஸோ இது மாதிரி எல்லாம் ஏதாவது இந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அடுத்தது செக்கு, இவங்க கண்டிப்பாக செக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்கெல்லாம் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது வரைக்கும் நம்ம இதுலேயும் மாட்டாமல் இருந்தால் செக்கு யாருக்கும் போட்டு கொடுக்கக்கூடாது, செக்கில் கையெழுத்து போடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்து அது வருது இது வருதுன்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது, சரிங்களா. அடுத்தது மூணாம் பாவம் என்பது என்ன அப்படின்னா, மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்னென்னா, முயற்சி ஸ்தானம் பாதிக்கும். இவங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணி எடுத்து வச்சாலும் அடுத்த ஸ்டெப் பார்த்தா அவங்க கீழே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம், சரிங்களா. அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதம் போகணும் அப்படின்னா, ஆனி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும். ஆனி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் முடிந்தால் மூணாம் பாதம், இதெல்லாம் மூணாம் பாதமெல்லாம் உங்களுக்கு பகலில் தான் வரும், எப்படியும் அந்த இதில் வந்துடும், சரிங்களா. அந்த நேரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் இதில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, எதுக்கு ரிஸ்க்கு, அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் வருதா, ரைட்டு, அந்த அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த யமகண்ட நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தவறில்லை, சரிங்களா. இந்த யமகண்ட நேரத்தில் நம்ம அங்கே போய், இந்த யமகண்ட நேரம் 1:30 வந்துடுது, கோயில் சாத்திடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம். அப்போ அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாரோ ஒருத்திட்ட இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எத்தனாம் பாதம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த பாதத்தை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு தான் பார்த்து சொல்ல முடியும். அப்போ சொல்லும்போது என்னென்னா, அந்த நேரத்தில் அவங்க அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்போ ஆனி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவக்கரை பக்ரகாளியம்மன், திருவக்கரையில் இருக்கக்கூடிய பக்ரகாளியம்மன், அங்கே வந்து பக்ரகாளியம்மன் இருக்கும், சிவன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, திருவக்கரை பக்ரகாளியம்மனும் அந்த பக்ரகாளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் இங்கே தான் நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்களுடைய வழிபாடுகளை செலுத்தணும். ஒரு கோயிலில் மூணு சன்னதி இருக்கும், அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கும், உற்சவருக்கு ஒரு சன்னதி இருக்கும், மூலவருக்கு ஒரு சன்னதி இருக்கும், இல்லை அந்த கோவிலில் இப்போ நவகிரகங்கள் இருந்தால் புதனுக்கு ஒரு சன்னதி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருவக்கரை பக்ரகாளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய அந்த இடத்துக்கு போய் நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி சுவாமி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கிற மாதிரி போங்க. எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் உணவும் தண்ணியும் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது என்னென்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் அந்த தீர்த்தத்தை ஒரு பைப்பில் தண்ணி வந்தாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்துடுங்க. முதல்ல போனது கைகால் கழுவுவோம், கைகால் கழுவிட்டு முகமெல்லாம் அனுப்பிட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய கர்மாவினை பதிவுகளை கண்டிப்பாக நீ தீர்க்கும், சரிங்களா. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு உண்டான கோவில் எங்கே போனோம், ஏன்னா நான் முன்னாடி
விளக்கமாக சொல்லிட்டேன் எப்படி எப்படி போகணும், வழிபாடு பண்ணணும்னு. அப்படி சப்போஸ் இப்போ வந்த பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி வீடியோவை நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது வந்து அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா முதல்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்பம் அமையிறதுல தாமதத்தை கொடுக்கும். எப்படி குடும்பம் அமைக்கிறதுல தாமதத்தை கொடுக்கும். அடுத்தது குடும்பத்தில் எப்பவுமே ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப 15,000 ரூபாய்க்கு தேவை. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாம் பாவம் சொல்லக்கூடிய முதல்ல குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேச்சு தடுமாற்றமாக இருக்கும், கொஞ்சம் பேச்சு வந்து லேட் ஆகும், அல்லது கொஞ்சம் பேசுகிறதே வந்து பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அது கண்டிப்பாக வரும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம்னா ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரி இருக்கும். அடுத்தது இவங்க வளர்ந்துடுறாங்க, இவங்களுக்கு ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ண முடியாது, அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் வர முடியாமல் அந்த தடுமாற்றத்தையும் கொடுக்கும். இதில் வந்து கல்யாணம் மட்டும் இல்லை குழந்தை பாக்கியமும் வரும். அதில் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது எந்த என்ன அப்படிங்கிறது நமக்கு மாறுபடும், சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கு, இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க, இவங்களாச்சும் நானாச்சுன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக பணம் வந்து சேராது. இவங்க கையிலேருந்து யாருக்கு 10 ரூபா கொடுத்தாலும் திரும்பி அந்த பணத்தை இவங்களால் வாங்க முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, பணம் என்ன பண்ணக்கூடாது, பணம் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் இவங்களை வாங்கிக்கிட்டாலும் அதே மாதிரி வாங்கினாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். வாங்கினா திருப்பி அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், நான் இல்லைப்பா நான் இந்த ஒரு எனக்கு இந்த பணம் கொடு நான் ஒரு 10 நாளில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னா அந்த 10 நாளில் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய பணம் கூட வராமல் இவங்களுடைய வாக்கு அங்கே பொய்யா போயிடும். இதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ போகணும் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கு போகணும். ஆடி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் முடிந்தால் நாலாம் மாதம் வரக்கூடிய நேரத்தில் அல்லது யமகண்ட நேரத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சுவாமியா, இல்லை தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் தனியாக இருக்காங்க இல்லையா, அந்த வராகி அம்மனுக்கு தான் இவங்களுடைய வழிபாடுகள் முதல்ல இவங்க செலுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம சாமியை கும்பிடலாம். அம்மா நம்ம வராகி கும்பிட்டு திரும்பி வந்துடலாமா, சாமியை தாராளமாக சாமியை கும்பிடலாம். உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய அந்த இதையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இடம் எதுனா இந்த வராகி அம்மன். நம்ம எல்லோரும் போவோம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை இவங்க அந்த நேரத்தில் போய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி அம்மாவை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோவிலில் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த நட்சத்திர அந்த நட்சத்திரத்துக்கான இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கான அந்த ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட, ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட, இது மாதிரி ஒரு உறவு வர்றதுக்கு தடுமாற்றம் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சால்வ் ஆகும். இதுதான் இந்த அஸ்வினி நாலாம் பாதம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம முடிச்சிட்டோம், சரிங்களா. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எத்தனை பேர் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்க, எத்தனை பேர் அஸ்வினி 2ஆம் பாதம், எத்தனை பேர் அஸ்வினி 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பரணி நட்சத்திரம்